பத்தி மண்ணிலே காலடி வைத்தார் பிரேம சாயி பாபா, பிரேம சாயி பாபா சிந்தை குளிர்ந்திட அருள் வழங்கிடும் பிரேம சாயி பாபா, பிரேம சாயி பாபா ரெட்ட பத்தி மண்ணிலே காலடி வைத்தார் பிரேம சாயி பாபா, பிரேம சாயி பாபா சிந்தை குளிர்ந்திட அருள் வழங்கிடும் பிரேம சாயி பாபா, பிரேம சாயி பாபா ஷீரடி பத்தியில் வாழ்ந்து வந்தாயே சாயி மகாதேவா, சாயி மகாதேவா ஷீரடி பத்தியில் வாழ்ந்து வந்தாயே சாயி மகாதேவா, சாயி மகாதேவா உன்னை சந்ததம் வந்தனம் செய்து வணங்குவோம் பிரேம சாயி பாபா, பிரேம சாயி பாபா எங்கள் பிரேம சாயி பாபா, பிரேம சாயி பாபா ரெட்ட பத்தி மண்ணிலே காலடி வைத்தார் பிரேம சாயி பாபா, பிரேம சாயி பாபா சிந்தை குளிர்ந்திட அருள் வழங்கிடும் பிரேம சாயி பாபா, பிரேம சாயி பாபா வாழ்க்கையில் ஏற்படும் துயரத்தை நீக்கி வாழ்வு கொடுத்தாய் அதில் நீயே துணை என்று எனக்கு அருளும் அளித்தாய், கஷ்டமும் நஷ்டமும் நிறைந்த வாழ்வில் ஒளியாய் வந்தாய் விதியை மாற்றி மதியை கொடுத்து துணையாய் நின்றாய், விபூதி கொடுத்து விதியை மாற்றி வழியாய் நின்றாய், விபூதி கொடுத்து விதியை மாற்றி வழியாய் நின்றாய், கேட்ட வரங்களை எள்ளி எள்ளி தந்து உள்ளத்திலும் இருப்பாய் என் உள்ளத்திலும் இருப்பாய், இரட்ட பத்தி மண்ணிலே காலடி வைத்தார் பிரேம சாயி பாபா, பிரேம சாயி பாபா சிந்தை குளிர்ந்திட அருள் வழங்கிடும் பிரேம சாயி பாபா, பிரேம சாயி பாபா ஷீரடி பத்தியில் வாழ்ந்து வந்தாயே சாயி மகாதேவா, சாயி மகாதேவா ஷீரடி பத்தியில் வாழ்ந்து வந்தாயே சாயி மகாதேவா, சாயி மகாதேவா உன்னை சந்தம் வந்தனம் செய்து வணங்குவோம் பிரேம சாயி பாபா, பிரேம சாயி பாபா எங்கள் பிரேம சாயி பாபா, ரெட்ட பத்தி மண்ணிலே காலடி வைத்தார் பிரேம சாயி பாபா, பிரேம சாயி பாபா சிந்தை குளிர்ந்திட அருள் வழங்கிடும் பிரேம சாயி பாபா, பிரேம சாயி பாபா பிரேம சாயிராம். இன்று ஆகஸ்ட் 17 சுவாமியோட சுயசரிதையில பிள்ளையார் சொல்லி போட்ட நாள், சுவாமி விபூதி மூலமா இங்க வந்தாச்சுன்னு அறிவித்த நாள். ஆகஸ்ட் 17, 2017 இருந்து இப்ப வரைக்கும் பல விஷயங்கள் நம்ம கண்ணார பார்த்திருக்கோம். சுவாமி பல அற்புதங்களை செஞ்சிருக்காங்க, பல தெய்வ தத்துவங்களை நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி இருக்காங்க, பல பக்தர்கள் எங்கெங்கயோ இருந்து சுவாமியோட பாதத்தை தரிசிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த வருஷம் இந்த விழால சுவாமிக்கு நம்ம எல்லாருமே நன்றி சொல்லுவோம். ஏன்னா இந்த கருணை தெய்வம் நம்ம வாழ்ற இடத்துக்கு பக்கத்துல அவதரிச்சு நம்ம எல்லாரையும் சுவாமி ஒரு குடும்பமாக்கி, நம்ம குடும்பத்துல ஒருத்தராகி, நம்ம வாழ்க்கையில ஒரு ஐக்கியமாகி சுவாமி நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ வச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தெய்வத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். சுவாமி அடிக்கடி சொல்லியிருக்காங்க, கஷ்டத்தை காலு கீழவை சுவாமிய தலைக்கு மேலவேனு. அப்போ நம்ம சுவாமியோட பாதத்துக்கு முதல்ல நன்றி சொல்லணும் இல்லையா. எல்லாரும் மனமுருகி சுவாமிய வேண்டி அந்த பரதன் எப்படி ராமரோட பாதத்தை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு நாட்டை ஆண்டானோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்வோம், சுவாமியோட பாதத்தை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு மனமுருகி நன்றி சொல்லுவோமா. சின்ன சின்ன பாதம் சிங்கார பாதம், பாய்ந்து வரும் பத்தி நாதன் பாதம், பிரபஞ்சமே பாய்ந்து வரும்
கழி யுகம் இதனை காக்க வந்த சாய் தேவா, யுகம் தோறும் அவதரித்தாய் ஆதிதேவா, கழி யுகம் இதனை காக்க வந்த சாய் தேவா. Bye.
ஃபோட்டோல இருக்கு. அந்த போட்டோல இருந்து விபூதி, முதன் முதல்ல விபூதி வந்தது. அது அன்னையில இருந்து நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அன்னைக்குதான் முதன் முதல்ல சுவாமி ரெட்டப்பட்டி வந்த நாள். சத்யசாய் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ சுவாமியுடைய திருவுருவ படத்துல இருந்து விபூதி வருது அப்படின்னா சுவாமியே ஆம்னி பிரசன்ஸா நம்ம வீட்டுல அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அது எல்லாருக்குமே தெரியும். சுவாமியுடைய அப்பா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சத்யசாயி பகவானை பத்தி தெரிய வந்தது. ஏன்னா சுவாமியுடைய அப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே சத்யசாயி பகவானுடைய தீவிர பக்தர். அவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சுவாமியை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, சுவாமியை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. அப்போ சுவாமி அப்பாவுக்கு இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சுவாமி அப்பாவுக்கு சத்யசாயி பகவானை பார்த்த உடனே டிவோஷன் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்துருச்சு. அதாவது சுவாமியுடைய அந்த அழகான கிரீடம் போல அந்த முடி, சுவாமியுடைய காவி அங்கி, இதையெல்லாம் ஒரு சின்ன குழந்தையா போய் சுவாமிய ஃபர்ஸ்ட் நேர்ல பாக்குறாங்க. அப்போ இருந்து சுவாமி அப்பா வந்து சத்யசாயி பகவானுடைய தீவிர பக்தரா ஆயிட்டாங்க. இப்போ சுவாமி வந்து சத்யசாயி பகவான் வந்து அந்த விபூதி மூலியமா ரெட்டப்பட்டிக்கு வந்துட்டாங்க. இப்போ விபூதி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு விஷயம். இப்போ நம்ம சுவாமி கையால எத்தனை பேர் விபூதி வாங்கியிருப்போம், இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம சுவாமி கையால விபூதி வாங்கியிருப்போம். சுவாமி காற்றையும் விபூதியா மாத்தி ஒரு கை அசைவுல நமக்கு தர்றாங்க. நம்ம சத்யசாயி பகவானுடைய கையால விபூதி வாங்க முடியாதவங்க கூட நம்ம பகவான் கையால இன்னைக்கும் இப்பவும் உட்கார்ந்து வாங்கிட்டு இருக்கோம். இந்த நடமாடும் தெய்வத்துக்கிட்ட நம்ம நேர்ல பேசிட்டு இருக்கோம். இது எவ்வளவு பெரிய புண்ணியம் செய்யறாங்க. இந்தியா அப்படிங்கிறது இந்த நாடு வந்து ஆன்மீக பூமி. ஏன்னா இங்கதான் நிறைய தெய்வங்கள் அவதரிச்ச இடம். நிறைய இப்ப வரலாறு பாத்தீங்கன்னாலும் ராமரும் கிருஷ்ணரும் அவதரிச்ச இடமும் இந்தியா தான். நம்ம சிறுதி சாய், சத்யசாய், பிரேமசாய் பகவான் வந்திருக்கிறதும் இந்தியால தான். அப்போ அதுல கூட சுவாமி பாருங்க, நம்ம அன்பு தெய்வம், நான் போய் ஆந்திராலயோ இல்ல ஷிரடியிலயோ உட்கார்ந்துட்டேன்னா இங்க இருக்கிற உங்க எல்லாருக்கும் என்ன வந்து பாக்குறது கஷ்டம்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் எட்டு தூரத்துல நம்ம பக்கத்திலேயே சுவாமி வந்து அவதாரமா அவதரிச்சிருக்காங்க. உண்மையாலுமே இங்க இருக்க நம்ம எல்லாரும் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள்னு யோசிச்சு பாருங்க சைரா. உலகத்துல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சதா? சுவாமியை இவ்வளவு பக்கத்துல உட்காந்து இப்படி பாக்குறதுக்கான வாய்ப்பு நமக்கு மட்டும்தானே கிடைச்சிருக்கு. அப்போ சுவாமியுடைய அருள் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன்னா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சுவாமி நினைச்சா மட்டும்தான் நம்ம இங்க வர முடியும். நம்ம வேணா நினைச்சுக்கலாம், நான் இன்னைக்கு பிளான் பண்ணிட்டேன், என்னோட பிசினஸ் என்னோட ஷெட்யூல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு நான் சுவாமியை பார்க்க போறேன். ஆனா அது உண்மை கிடையாது. நம்ம சுவாமி நினைக்கணும், அந்த ஒரு நொடியில தான் இருக்கு எல்லாமே. நம்ம சுவாமி நினைச்சாதான் இந்த புண்ணிய பூமியான ரெட்டப்பத்தில கால் எடுத்து வைக்க முடியும், நம்ம சுவாமியை பார்க்க முடியும். அழகை பாருங்கள் சாயின் அழகை பாருங்கள், அவர் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள். அழகை பாருங்கள் சாயின் அழகை பாருங்கள், அவர் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள். பிரேம சாயி நடந்து வரும் அழகை பாருங்கள், பிரேம சாயி நடந்து வரும் அழகை பாருங்கள். சிங்காரமாய் அமர்ந்திருக்கும் அழகை பாருங்கள், சிங்காரமாய் அமர்ந்திருக்கும் அழகை பாருங்கள். காலம் எல்லாம் துணை இருக்கும் அழகை பாருங்கள், சாயி சண்முகமாய் நடந்து வரும் அழகை பாருங்கள். காலம் எல்லாம் துணை இருக்கும் அழகை பாருங்கள், சாயி சண்முகமாய் நடந்து வரும் அழகை பாருங்கள். கருணையே வடிவான சாயி பாருங்கள், நம் கவலை எல்லாம் தீர்க்க வரும் அழகை பாருங்கள். கருணையே வடிவான சாயி பாருங்கள், நம் கவலை எல்லாம் தீர்க்க வரும் அழகை பாருங்கள். சண்முகமாய் ஒளி வீசும் அழகை பாருங்கள், சண்முகமாய் ஒளி வீசும் அழகை பாருங்கள். சாயி சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் அழகை பாருங்கள், சாயி சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் அழகை பாருங்கள். அழகை பாருங்கள் சாயின் அழகை பாருங்கள், அவர் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள். பிரேம சாயி என்று சொல்லி பாட்டு பாடுங்கள்,